74-ஆம் சுதந்திர காற்றை சுவாசிக்கும் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். வட வேங்கட மாயிட தமிழ் கூடும் நல்லுலகின் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு தில்லையாடி வள்ளியம்மை. சுதந்திரம் என்பது தானாக கிடைத்தது அல்ல, அது தன்மானத்தால் விளைந்தது. தன்னாடு தன் மக்கள் தன்னுரிமையால் வெளிவந்தது. சுதந்திர நாளில் சுதந்திர போராட்ட வீரர்களின் போர்க்குணம் பற்றி இந்நாடும் சரி இந்நாட்டு மக்களும் சரி அசை போட்டுக் கொண்டிருக்கின்றனர். அதை நான் மறுக்கவும் இல்லை, மாறாத மாற்று கருத்து தெரிவிக்கவும் இல்லை. ஆனாலும் அதையும் தாண்டி சுதந்திர வேர்களின் தளிர்கள் பட்டு மரத்தின் பட்டு போல பஞ்சினை போல் பாறையில் பறந்து கொண்டிருப்பது நியாயமும் அல்ல. ஆம், சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் தியாகிகளுக்கும் விடுதலை என்பது என்ன? அதனை பெற விடுவானம் எப்பொழுது வரும் என்று கேள்விகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தவள் தில்லையாடி வள்ளியம்மை. ஆம், அடிமைத்தனத்தின் பிடியிலிருந்து இதோ எனது தேசிய கொடி என்று தன் முந்தாடி சோலையை கிழித்தெறிந்த ஆங்கிலேயரின் முகத்திலேயே கிழித்த மும்மணி கோவையவள். விடுதலையுணர்வு தலை தோங்கியது. சுதந்திரத்தை முப்புறமும் எரிக்க அறியாமை எனும் விரலுக்கு கணையாளி கொண்டு காத்தவையம் காப்பிய தலைவி. மகாத்மா காந்தியால் மாநில மனுஷி என்று பெயர் பெற்றவள். தன் அகிம்சை வழிக்கு தில்லையாடியின் திறமையே காரணம் என்று பறைசாற்றிய வீர மங்கை அவள். தில்லையாடியில் பிறந்தாலும் தென் ஆப்பிரிக்காவில் வாழ்ந்தாலும் ஓடும் ரத்தம் என்பது நம் உயிரின் சரிபாதி அல்லவா? 16 வயதே ஆனாலும் பாரினை திரும்பி பார்க்க வைத்த தில்லையாடியை இந்நாளில் நினைவு கூறாவிட்டால் சுதந்திர தாயும் தன் சுடலில் ஒரு பங்கு குறைத்தே ஒளி வீசுவாள். அத்தகைய தவ புதல்வி சுதந்திர போராட்ட சுடரொலியாய் நம் மனதில் பதிப்போம். சுதந்திரம் காப்போம். வாழிய பாரத மணித்திருநாடு. வாழிய வாழியவே. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம்.